Hi friends, welcome back to my channel, Sandy's Creative Corner. நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் உங்களுக்கு நலமாகவும் சேஃபாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரோஷெட் இயரிங் தான் பார்க்க போகிறோம். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான க்ரோஷெட் போ இயரிங் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு மெட்டல் ரிங் இயரிங் தேவைப்படும். ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.20 mm நீடில் எடுத்திருக்கேன், க்ரோஷெட் நீடில். இதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான கலரில் ஒரு யான் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடலாம். ஸ்லிப் நாட் போட்டு இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மெட்டல் ரிங் இயரிங் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த யானையும் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் வந்து நம்ம 10 single crochet போட போகிறோம். ஸோ வந்து இந்த மெட்டல் ரிங்கையும் இந்த யானையும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து 10 single crochet இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ 10 single crochet போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 10 single crochet போட்டு முடித்தாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிங் அப்படியே திருப்பி விட்டுட்டு செயின் 1 பண்ணிவிடுங்க. செயின் 1 பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண இந்த 10 single crochet இருக்கு இல்லையா, அதில் வந்து திருப்பியும் வந்து 10 single crochet பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஒரு ஒரு எண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு செயின் 1 பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த சிங்கிள் க்ரோஷேட்டை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இந்த போவை. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிங்கிள் க்ரோஷேட்டே அப்படியே வந்து செயின் 1 பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த மெட்டல் ரிங் இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே சிங்கிள் க்ரோஷேட் அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த சைடு ரீச் பண்ணுற அளவுக்கு வந்து மெட்டல் ரிங்க்கு உங்களுக்கு க்ரோஷேட் இந்த பீஸ் உங்களுக்கு ரெடி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே திருப்பி விட்டோம்னா வந்து இந்த மெட்டல் போர்ஷனை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து
இந்த மெட்டலையும் இந்த மெட்டல் ரிங்கையும் வந்து யானி ஒன்று சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போட்டோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த சைடும் வந்து இணைச்சி விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் ஒன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிங்கிள் க்ரோஷேட்டையும் இந்த மெட்டல் ரிங்கையும் வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு பார்த்தா புரிய ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா நம்ம மெட்டல் ரிங்கையும் எதையும் சேர்த்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு கொஞ்சமாக த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போக்கு வந்து ஃபஸ்ட்டு பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து போ மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் இன்னொரு தடவை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் கலரில் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு வயலட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், போ மாதிரி இப்படி நல்லா சுருக்கமாக விட்டுட்டு ரெண்டு பக்கமும் இப்படி உள்ளே விட்டுட்டு நாட் போட்டு நல்லா டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. டைட்டாக நாட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை வந்து ஃபெவிகாலோ அப்ளை பண்ணி நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய த்ரெட்டு வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லாவே செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய சூப்பரான போ இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சூப்பரான க்ரோஷேட் போ இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் வந்துடும். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஐஓட உங்களை சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.